வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம சேனல்லே ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆதார் பிபிசி கார்டு நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி மொபைல் மூலம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பருவதுன்னு சொல்லிட்டு, அதைப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் 50 ருபீஸ் மட்டும் ஆன்லைனில் பே பண்ணால் போதும். பே பண்ணால் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம், ஒரு 7 டேஸ்லேயே நமக்கு வீட்டுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலம் மட்டும் நமக்கு ஆதார் கார்டு ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ஆதார் கார்டு வந்திருக்கு, பார்த்துருங்க. ஸ்பீடு போஸ்ட்டில் நமக்கு பிபிசி ஆதார் கார்டு வந்திருக்கு, இதுதான் அந்த கவர். பார்த்துருங்க, நீங்களும் பார்த்துருங்க. இதே போல் நீங்களும் அப்ளை பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிபிசி ஆதார் கார்டு நம்ம மொபைல் மூலம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெறுவதற்கான வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய அந்த பிபிசி ஆதார் கார்டுடைய நம்ம அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, இதே மாதிரி சம்மந்தமான வீடியோலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஸ்பீடு போஸ்ட்டும் எல்லாம் வந்திருக்கிறோட நம்முடைய ஆதார் கார்டு, பிபிசி ஆதார் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் உங்களுடைய அட்ரஸ் வந்துடும், பார்த்துக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஏதோ கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருவோம். நம்ம இனி ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது, பார்த்துருங்க. இந்த கவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாவ, இதில் அட்ரஸ் இருக்கும். அதுக்கு கீழே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு உள்ளல பார்ப்போம், பார்த்துருங்க. நம்ம ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணியாச்சு, எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் தான் நம்முடைய ஆதார் கார்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இதில் நம்முடைய ஃபோட்டோ இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஃபோட்டோ கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதில் ஒரு சிப்பு போட்டுருக்கோம். இது ஃப்ரண்ட் பேஜ், இது ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் பேஜ். இதில் நம்முடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க, இதில் ஆதார் நம்பர். அதே போல் இந்த பக்கத்துலேயும் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் உங்களுக்கும் பிபிசி ஆதார் கார்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும், பார்த்துருங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு நான் கொஞ்சம் ப்ளர் பண்ணி தான் காட்டும், ஏன்னா நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த ஆதார் கார்டு, பார்த்துருங்க. இதில்ட்ட இந்த கியூஆர் கோடு இருக்குது, இதில் நம்முடைய அட்ரஸ் இருக்கான். இதில் தமிழில் கொடுத்துருப்பாங்க, இதில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, இதில் நமக்கு ஆதார் கார்டு நம்பர் வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நம்ம 50 ரூபா பே பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பிபிசி ஆதார் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ பேக் பர்ஸில் வச்சு நம்ம ஈஸியாக ஏடிஎம் கார்டு போலே நம்ம கொண்டு போயிடலாம். மழைக்கு சரி எதுக்குமே இது டேமேஜ் ஆகுது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு முன்னால் அது பேப்பர் ஆதார் கார்டு தான், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாக்கெட்டில் போட்டாலே கசங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மழை தண்ணி எல்லாம் பட்டாலே ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டேமேஜ் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஃபோட்டோ இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஃபோட்டோ கொஞ்சம் லைட் கலரில் கொடுப்பாவ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிம்பிள் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆதார் கார்டு, இதில் நம்முடைய நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஆன போன அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனல்லே போட்டிருப்பேன், ஒரு 7 டேஸ் முன்னால் தான் நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருந்தேன். 7 டேஸில் கரெக்டாக நமக்கு ரீச் ஆகிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடு உங்களுக்கு மெயின் ஏரியாவில் இருந்தால் ஒரு 7 டேஸில் வரும், உள் ஏரியாவில் இருந்தால் ஒரு 8-9 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். நீங்களே வீட்டில், இதுக்கு எங்குமே நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரோ எந்த ஒரு சென்டருக்கு நீங்கள் போக தேவையில்லை, நீங்களே வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணி நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். ஈஸியாகிட்டு நமக்கு வீட்டுக்கே வந்துடும், பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக ஏடிஎம் நம்ம பாக்கெட்ல ஈஸியா எடுத்துட்டு போலாம், பாத்துருங்க. இப்ப எல்லாம் நல்லாவே குவாலிட்டியா பிரிண்ட் பண்ணிருக்காங்க, கலர்லேயே வந்திருக்கு, பார்க்க ஒரு நல்ல ஒரு ஒர்த்தா இருக்கு, பாருங்க. இதுவுமே நீங்கள் எங்கேயுமே அலைஞ்சி தெரியவில்லை, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ நம்ம போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆதார் அன்பாக்சிங் போட்டிருக்கேன், கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சிலவங்க பார்த்தீங்கன்னா பழைய ஆதார் கார்டில் அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக அவங்களுக்கு டே மந்த் இயர் எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகாது. ஆனால் நீங்கள் இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் இதை ஆர்டர் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேட்டு பர்த்து டேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இயர் மந்த் எல்லாமே மென்ஷன் ஆகி வந்துடுறேன். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.